மாற்றம் உண்டாகட்டும். இந்த நாலாவது நாளிலும் தேவ சமூகத்தில் நான் ஒருமித்த இந்த அதிகாலை வழியில் கூடி வர கர்த்தர் நமக்கு பாராட்டினருடைய இரக்கத்திற்காய் கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன். இன்றைக்கும் கர்த்தருடைய வேதத்திலிருந்து ஒரு வேத பகுதி நான் சற்று சிந்திப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 66 சங்கீதம் 16 வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவனுக்கு பயந்தவர்களே, நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள். அவர் என் ஆத்மாவுக்கு செய்ததை சொல்லுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இங்கே கர்த்தருடைய வசனத்தில் நான் வாசிக்க கேட்டது, தேவனுக்கு பயந்தவர்களே என்று சொல்லி பக்தன் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். தேவனுக்கு பயந்தவர்களே, நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள், அவரின் ஆத்மாவுக்கு செய்ததை சொல்லுவேன். கர்த்தருக்கு பயந்தவர்கள் சொல்லுகிறார்கள், கர்த்தரின் ஆத்மாவுக்கு நன்மை செய்திருக்கிறார் என்று சொல்லி, அவர் எனக்கு செய்த நன்மைகளுக்காக நான் சாட்சி பகர வேண்டியது அவசியம். ஆகையால் வந்து தேவனுக்கு பயந்தவர்களே வந்து கேளுங்கள் என்று சொல்கிறார். இந்த காலை நேரத்தில் கர்த்தருக்கு பயந்த தேவ ஜனமாய் தேவ சமூகத்தை நாம் கூடி வந்திருக்கிறோம். தேவ புஸ்தகத்தில் நான் வாசிக்கும் போது தேவனுக்கு பயந்தவர்களுக்கு கர்த்தர் செய்த நன்மைகளை இன்றைக்கு ஒரு மூன்று காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17 வசனத்தை நான் வாசிக்கலாம். யாத்திராகமம் 17 வசனம், மருத்துவச்சியுளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளையின்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எகிப்து தேசத்திற்கு கடந்து போனதான இஸ்ரவேலர் மிகுதியும் பழுகி பெருகிறவர்களாய் காணப்பட்டார்கள். அவர்கள் அவிதமாய் பெருகினபடியினாலே இவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். இப்படியே இவர்கள் பெருகி கொண்டு போனால் இவர்கள் நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கு தேசத்தை தங்கள் வசமாய் திருப்பிக் கொள்வார்கள் என்று நினைத்து இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியரும் பார்வோனும் மிகவும் ஒடுக்கிறவர்களாய் காணப்பட்டார். அவர்களை அடிமைப்படுத்தி எவ்வளவாய் அவர்களை அவருடைய வாழ்க்கையும் கசப்பாக்கும்படிக்கு செய்ய வேண்டுமோ அவ்விதமாய் கொடுமையாய் வேலை வாங்குகிறவர்களாய் காணப்பட்டார். ஆனால் கர்த்தருடைய வசனம் தெளிவாய் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 12 வசனம், ஆனாலும் அவர்களை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் என்ன செய்தார்கள், பழுகி பெருகிறவர்களாய் காணப்பட்டார். ஆரம்பம் தொட்டு நாம் வசனத்தில் நாம் பார்க்கிற காரியம், தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் எவ்வளவு உபத்திரவங்கள் நேரிட்டாலும் அதற்கு பன்மடங்கு தேவன் தமக்கென்று ஒரு பெரிய கூட்டத்தை தேசத்தில் எழுப்புகிறவராய் காணப்படுகிறார். ஒருவனும் ஒடுக்கி போட்டு அல்லது ஒழித்து போட முடியவே முடியாது. காரணம், இது கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்ட தேவனுடைய சபையாக இருக்கிறது. கர்த்தர் அழைத்த ஜனங்கள், தெரிந்து கொண்ட ஜனங்கள், அவர்கள் ஒரு காலம் ஒடுக்கவோ ஒழிக்கவோ எந்த மனிதனாலும் எந்த அரசாங்கத்தினாலும் அல்லது எந்த காரியத்தினாலும் முடியாது என்பதை கர்த்தருடைய வேதம் திட்டவட்டமாய் நமக்கு போதிக்கிறது. ஆகையால் பார்வோன் பார்த்தார், எகிப்திலே ஆண் பிள்ளைகள் பிறந்தால் தானே மிகுதியும் பழுகி பெருகுவார்கள் என்று சொல்லி அவன் மருத்துவச்சிகளை பார்த்து விதமாய் சொன்னான். இஸ்ரவேல் குடும்பத்தில் நீங்கள் பிரசவம் பார்க்க போகும்போது அங்கே ஆண் பிள்ளையானால் அவர்களை என்ன செய்யுங்கள், கொண்டு போடுங்கள் என்று சொல்லுகிறான். ஆனால் மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினாலே
ராஜாவின் கட்டளைப்படி செய்யாதபடிக்கு அவர்கள் ஆண் பிள்ளைகளெல்லாம் காப்பாற்றுகிறவர்களாய் காணப்பட்டார். ராஜா பார்த்து கேட்கிறான், ஏன் விதமாய் செய்தீர்கள்? அதற்கு அவர்கள் சொன்ன பதில், ராஜாவே, இஸ்ரவேலின் எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளைப் போல அல்ல. அவர்கள் மனையிலே சேரும் முன்னே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பிரசவிக்க பண்ணுகிறார்கள். அவர்கள் நல்ல பலஸ்தம் உள்ளவர்கள் என்று சொல்லி அவர்களை குறித்து சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். இவ்விதமாய் மருத்துவச்சிகள் எபிரேயருக்கு நன்மை செய்தபடியினாலே, கர்த்தருக்கு பயந்தபடியினாலே, கர்த்தருடைய வேதம் சொல்கிறது ரெண்டு காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. வசனத்தை நாம் வாசிக்கலாம், 20வது வசனத்தை பார்ப்பாருங்கள். இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார், ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்தும் போனார்கள். இந்த வசனத்தில் நான் வாசிக்கிற காரியம், இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு என்ன செய்தாராம்? நன்மை செய்தார். பாருங்க, முதல் காரியம், அவர்கள் தேவனுக்கு பயந்தபடியினாலே கர்த்தருடைய நன்மையை பெற்று கொண்டார். என்ன நன்மை என்று சொல்லப்படவில்லை, ஆனால் கர்த்தர் நன்மையானதை அவர்களுக்கு செய்கிறவராய் காணப்பட்டார். வசனத்தில் நாம் பார்க்கிற காரியம், தேவன் நன்மையானதை தருகிறவர் என்று வேதம் சொல்கிறது. சங்கீதம் 85:12 வசனத்தில் நாம் வாசிக்கிற வேளையில் தேவன் நன்மையானதை தருகிறவர் என்று பார்க்கிறோம். இந்த எகிப்திய மருத்துவச்சிகளுக்கும் கர்த்தர் நன்மை செய்தார். ரெண்டாவது காரியம், கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிற 21வது வசனத்தில், மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவருடைய குடும்பங்கள் கர்த்தர் தலைக்கும்படிக்கு செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. நன்மை செய்தார், குடும்பங்களை தலைக்க செய்கிறவராய் காணப்பட்டார். அப்போ தேவனுக்கு ஒரு மனுஷன் பயப்படுவானால், அவன் தீமைக்கு விலகி நிற்பானால், கர்த்தருடைய வேதத்தின்படி அவனுக்கு நன்மை கிடைக்கும், கர்த்தர் அந்த குடும்பத்தை தலைக்கும்படிக்கு செய்கிறவராய் காணப்படுவார். ரெண்டாவது காரியம், கர்த்தருடைய வசனத்தில் நாம் வாசிப்போமானால், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18:12 வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். 1 ராஜாக்கள் 18:12, ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் உம்மை எடுத்து நான் அறியாத இடத்திற்கு கொண்டு போவார், அப்பொழுது நான் ஆகாபிடத்தில் போய் அறிவித்த பின்பு அவர் உம்மை காணாவிட்டால் என்னை கொண்டு போடுவானே, உமது அடியான் ஆகிய நான் சிறு வயது முதல் பக்தருக்கு பயந்து நடக்கிறவன் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆகாபிடத்தில் காணப்பட்ட உபதியா என்ற மனுஷன், இவனை குறித்து அவன் சாட்சி கொடுக்கிறான். எலியாவுக்கு முன்பாய் நின்று கொண்டு அவன் சொல்கிற சாட்சி, எலியாவே, நீர் என்னை சொல்லு, என்னிடத்திலே சொல்லுகிற காரியம் நல்லது, நான் ஆகாபுக்கு என்னை காண்பிக்க வேண்டும், நீ போய் எலியா வந்திருக்கிறான் என்று சொல்லு என்று சொல்கிறீரே, ஆவியானவரும் எடுத்து கொண்டு போய்விட்டால் நான் சொன்னது பொய்யாகும், காரணம் நீர் இந்த தேசத்தின் மேல் மழை பெய்யாது என்று சொல்லி ஏற்கனவே சொல்லி 3.5 காலமாகிவிட்டது. உம்மை பிடித்து கொள்ளும்படி ராஜா ஆகாப் அனுப்பாத தேசமில்லை, ஆட்களை தேடாத இடமில்லை, எல்லா இடங்களிலும் தேடி பார்த்து எந்த இடத்திலும் எலியாவை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொல்லி அவரிடத்தில் எழுதி வாங்கி கொண்டான். ஆகையால் இப்பொழுது நான் போய் எலியா வந்திருக்கிறான் என்று சொன்னால் அவன் என்னை விடமாட்டான், என்னை கொண்டு போடுவான், நான் அடியான்
சிறு வயது முதல் தேவனுக்கு என்ன செய்கிறவன், பயந்து நடக்கிறவன். நீங்கள் மூன்றாவது வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிற காரியம், ஆனபடியால் ஆகாப் அரமனை விசாரணைக்காரனாகிய உபதியாவை அழைப்பித்தான். உபதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனாயிருந்தான். கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவன். அவன் செய்த ஒரு காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஏசபேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை கொலை செய்கிற வேளையில் உபதியா செய்த ஒரு நன்மையான காரியம், 100 தீர்க்கதரிசிகளை அவன் அழைத்து கொண்டு போய் கெபிக்கு 50-50 தீர்க்கதரிசிகளாக வைத்து அவர்களை ஒவ்வொரு நாளும் என்ன செய்து வந்தான், பராமரித்து வந்தான். இந்த செய்கை என் ஆண்டவராகிய எலியாவுக்கு அறிவிக்கப்படவில்லையோ என்று சொல்லப்படுகிறது. நாம் பார்க்க நற்கிரியை செய்கிறவனாய் காணப்பட்டான், தேவனுக்கு பயந்து நடந்த மனுஷன். ஆனால் அவனை குறித்து கீழே வேறு எதையும் சொல்லப்படவில்லை. என்ன நன்மையை பெற்றுக்கொண்டான், என்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்றெல்லாம் சொல்லவில்லை. ஆனால் தேவனுக்கு பயந்த உபதியாவுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய மகத்துவத்தை காண கர்த்தர் அவனுக்கு கிருபை செய்தார் என்று தான் நான் சொல்வேன். நான் வாசிக்கும் போது கீழே பார்க்கிறோம், அவன் கர்மேல் பர்வதத்திற்கு கொண்டு போகப்படுகிறான் ஆகாம். அப்படிதான் விசாரிப்புக்காரனாக இவனும் கூட சென்றிருக்க வேண்டும் என்று தான் நினைக்கிறேன். அங்கே எலியா ஜெபிக்கிறான், வழிபடத்தின் மேல் அக்கினி வந்து என்ன செய்தது, இறங்கிற்று. ஜனங்கள் எல்லாரும் சொல்கிறார்கள் கர்த்தரே தேவன் என்று சொல்லி அறிக்கை செய்கிறத நாம் பார்க்கிறோம். அந்த மகத்துவத்தை கண்ணார கண்டவனாய் இருந்திருக்க வேண்டும் என்று நான் சிந்திக்கிறேன். இந்த காலை வேளையில் நாம் தேவனுக்கு பயந்து நடப்போமானால் தேவனுடைய மாட்சிமையை அல்லது மகத்துவத்தை நாம் கண்ணார காண முடியும். கர்த்தரை செய்கிறவர் என்றுதான் நான் சொல்வேன். மூன்றாவது காரியம் கர்த்தருடைய வசனத்தில் நான் வாசிப்போமானால் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4 அதிகாரம் 1 வசனத்தை பாருங்கள். 2 தீர்க்கதரிசிகளின் புத்திரன் ஒருவருக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர், கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றான். இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம் பெயர் சொல்லப்படவில்லை, ஆனால் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் தீர்க்கதரிசிகளின் புத்திரரிலே ஒருவனுடைய மனைவி விதவையாய் காணப்பட்டவள். எலிசா தீர்க்கதரிசனத்திலே வந்து சொல்கிறாள், எனக்கு 2 குமாரர் உண்டு, தீர்க்கதரிசியாகி என் புருஷன் கர்த்தருக்கு பயந்து நடந்தவன், அவன் கடன் வாங்கி எங்களை கடனாளியாய் விட்டு விட்டு போய்விட்டான், கடனை அடைக்க எங்களுக்கு நிர்வாகம் இல்லை, கடன் கொடுத்தவன் என் 2 பிள்ளைகளையும் தனக்கு அடிமையாக்கி கொள்ள அவன் வந்து பேசுகிறவனாய் காணப்படுகிறான், நீர் ஏதாகிலும் செய்யும் என்று சொல்லி சொல்கிறான். நன்றாய் கவனியுங்கள், தீர்க்கதரிசியின் மனைவிக்கு கிடைத்த ஒரு காரியம் என்ன, கடன். கடனோடு புருஷன் விட்டு விட்டு போய்விட்டான், இப்பொழுது செய்வது அறியாதபடிக்கு திகைத்து தீர்க்கதரிசனத்தில் சொல்கிறார், உமது அடியான் தேவனுக்கு என்ன செய்கிறவன், பயந்து நடக்கிறவன். நன்றாய் கவனிப்போம், ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கடன் என்கிற தொல்லை காணப்படலாம், இப்படிப்பட்ட பிரச்சனையிலே சூழ்ந்திருக்கிற நமக்கு எப்படி விடுதலை கிடைக்கும் என்று யோசிக்கலாம். ஆனால் தீர்க்கதரிசி ஒரு நல்ல தீர்வை அவனுக்கு சொன்னதை நாம் பார்க்கிறோம். அங்கே நான் வசனத்தில் வாசிப்போம், ஆனால் 2 வசனத்தில் தீர்க்கதரிசி சொல்கிறான், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்,
வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? உன் புருஷன் கடனாளி தெரியும், உன்னை நிற்கதியாய் கடனாளியாய் விட்டு விட்டு போய்விட்டால் நான் என்ன செய்ய வேண்டும்? அடுத்து கேட்கிறான், வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? அவர் சொல்கிறார், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் என்னிடத்தில் வேற ஒன்றும் இல்லையா, ஒரே ஒரு குடம் எண்ணெய். தீர்க்கதரிசிக்கு அது போதும். அவன் சொல்கிறார், நீ போய் உன் அயலகத்தார் எல்லாரிடத்திலும் வெறும் பாத்திரங்களை வாங்கி வீட்டுக்குள்ளே வைத்து கதவை அடைத்து உன்னிடத்தில் இருக்க எண்ணெயை எல்லா வெறும் பாத்திரங்களிலும் என்ன செய், வார்த்து விடு. அவள் போய் அப்படியே செய்தால் எல்லா பாத்திரங்களும் நிரம்பிச்சு. வேறு பாத்திரம் உண்டா என்று சொல்லி கேட்டபோது இல்லை என்று சொன்னால் எண்ணெய் வருவது நின்று போயிற்று. தீர்க்கதரிசி சொல்கிறார், வசனத்தை வாசிப்போம், 7வது வசனம். அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவள், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீ உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள். பாருங்கள், தேவனுக்கு பயந்து நடந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செய்கிறவராய் காணப்பட்டார். கொஞ்சம்தான் இருந்தது, ஆனால் அதை கொண்டு தேவன் அவனுக்கு உண்டாயிருக்க எல்லா கடனையும் அடைத்து தீர்க்கவும் அவன் ஜீவனத்திற்கும் தேவையானதை கிடைக்கவும் கர்த்தர் உதவி செய்கிறவராய் காணப்பட்டார். நான் அதிகமாய் நேசிக்கிற ஒரு கர்த்தருடைய வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகத்தில், நான் இளைஞனாயிருந்தேன், இப்பொழுது முதிர் வயதுள்ளவனும் ஆனேன், நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் என் கண்கள் என்ன செய்யவில்லை, காணவே இல்லை. வசனத்தில் நான் வாசிக்கிறோம், நீதிமானை ஒருபோதும் பசியினால் வருந்து விடார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தை நான் வாசிக்கிறோம். அதே சங்கீதக்காரன் தான் சொல்கிறான், கர்த்தர் நீதிமான்களின் சந்ததியோடு இருக்கிறாரே என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தர் நீதிமான்களின் சந்ததியோடு கூட இருக்கிற கர்த்தர் நம்முடைய தலைமுறைக்கு பிறகு அடுத்த தலைமுறைக்கு நாம் சேர்த்து வைத்த கடன் பாரம் போகக்கூடாது. கர்த்தர் சந்ததிகளோடு கூட இருந்து எல்லா கடன் பாரங்களையும் நீக்கிறவராய் காணப்படுகிறவர். இந்த காலை வெளியிலே நான் ஒன்று சொல்கிறேன், கடன் பாரம் எவ்வளவு மிகுதியாயிருந்தாலும் கர்த்தரை நோக்கி பார்ப்போமானால் கொஞ்சத்தை கொண்டு கர்த்தரால் அற்புதத்தை செய்ய முடியும். 5 அப்பம் 2 மீன் தான், ஆனால் 5000 பேர் போஷிக்கப்படவும் மீதியானது எடுக்கவும் தக்கதாய் கர்த்தர் உதவி செய்தாரே. கொஞ்சத்தை கொண்டு கர்த்தர் அற்புதங்களை செய்ய முடியும். அவருக்கு திரள் வேண்டும், அதிகம் வேண்டும் என்பது அல்ல, கொஞ்சம்தான். ஒரு பிடி மாவு, கொஞ்சம் எண்ணெய், ஆனால் பஞ்சகாலம் முழுவதும் அவள் போஷிக்கப்படுகிறத கர்த்தருடைய வசனத்திலே நான் வாசிக்கிறேன். சிறியவைகளை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தராலே செய்ய முடியுமே. குறைவு வந்தது காணா ஒரு கல்யாண வீட்டில், திராட்சை ரசம் இல்லை, அங்கே இனி உற்பத்தி செய்வதற்கும் வழி இல்லை. ஆனால் கர்த்தர் செய்த காரியம், தண்ணீரை திராட்சை ரசமாய் கர்த்தர் மாற்றி கொடுத்தார். அவர் நம்மை நினைத்திருக்கிற கர்த்தர், அவர் ஆசீர்வதிக்கிறவர். நமக்கு அற்புதங்களை செய்ய அவராலே மாத்திரமே முடியும். ஆகையால் தேவனுக்கு பயந்தவர்களே கர்த்தர் எனக்கு செய்த நன்மையை வந்து கேளுங்கள் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்ன வார்த்தையின் முகாந்திரமாய் இந்த 3 பேரை உங்கள் முன்பாக இந்த காலை வழியில் நான் நிறுத்தினேன். மருத்துவச்சிகளுக்கு கர்த்தர் நன்மை செய்தார், அவர்களை தலைக்கும்படிக்கு செய்தார். உபதியாவுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய மகத்துவத்தை காண கர்த்தர் உதவி செய்தார். வானத்திலிருந்து அக்கினி இறங்கி பலிபீடத்தை
எல்லாவற்றையும் பட்சிக்கும்படியாய் செய்ததை கண்ணார கண்டு கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவனாய் கர்த்தர் மாற்றினார். தீர்க்கதரிசிகளின் பிள்ளைகளுக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டி எல்லா கடன் பாரங்களையும் அடைக்கும்படிக்கு வைத்தாரே. அதே தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். இந்த காலை வெளியில் இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலேயும் கர்த்தர் நன்மை செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். தேவனுக்கு பயந்து நடப்போம். தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நம்ம எல்லோரும் கர்த்தரை கொஞ்ச நேரம்